சோ ஹலோ வர்ஸ் வெல்கம் டு கேட்டீங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா, சோ நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பொங்கல் டைத்துல வந்து, சோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டு ஃபிஷ் பிரீடிங் வீடியோ போடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அதான் வந்து இது பண்ற மாதிரி, சோ நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த பிரீடிங் வீடியோ தான் இது. சோ இதுல வந்து உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. சோ அனைவருக்கும் இனிய சாரி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சரிங்களா. ஸோ ஓகே, நல்லபடியாக சொல்லிட்டேன். பட் ஆனால் ஒன் டே வந்து டிலே ஆகிட்டு, நான் வந்து இதில் வந்து நார்மல் கோல்டு ஃபிஷ்ஷை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு திங், நீங்கள் வந்து எவ்வளோ காஸ்ட்லியான கோல்டு ஃபிஷ்ஷையும் நீங்கள் இதை வச்சு பார்த்துக்கலாம் சரிங்களா. மேல் ஃபீமேல் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அப்புறம் வந்து நான் வந்து ஒரு நாள் தான் போடுவேன். ஸோ மறுநாள் வந்து எனக்கு முட்டை கிடச்சிடும். ஸோ அதுக்கு அடுத்த நாள் சில மேல் வந்து ரொம்ப வீரியமாக இருந்தது அப்படின்னா ஒரே நாளில் வந்து எனக்கு முட்டை இருக்கும், அன்றைக்கி ராத்திரியே நான் வந்து வெளியே எடுத்துருவேன். நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுக்கு வந்து முட்டையை சாப்பிட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து மறுநாள் வந்து பார்ப்பேன். ஸோ முட்டை இருக்கும். ஸோ அப்புறம் வந்து ஹீட்டர் ஆன் பண்ணிடுங்க, மிஸ்டர் ப்ளூ வந்து ஆட் பண்ணுங்கள். நான் வந்து மிஸ்டர் ப்ளூ ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ போன ப்ரீடிங்கில் நான் வந்து பண்ணியிருந்தேன், இந்த ப்ரீடிங்கில் நான் வந்து மறந்துட்டேன். ஸோ மிஸ்டர் ப்ளூவும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஹேச்சிங் ரிசல்ட்டு. ஸோ நான் வந்து இதில் முட்டை வரைக்கும் தான் காமிச்சிருப்பேன். குட்டி வந்து என்னோடய பழைய குட்டிங்களை ஒன் வீக் லேட்டர் அந்த மாதிரி குட்டியை தான் காமிச்சிருக்கிறேன். ஸோ அது இந்த குட்டியோட அப்படியே பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ஒன்றுமே இல்லை, நான் இனிமேல் தான் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து நான் இந்த மாதிரி வீடியோவுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஒரு அப்டேட்டையும் நான் வந்து போடுறேன் சரிங்களா, ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ ஓகே கைஸ், வீடியோ பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்க அவ்வளோ இருங்க. ஸோ அவ்வளோ இருக்கீங்களோ சாரி, வீடியோ பார்ப்போங்க. ஸோ டாக்டா ஐயோ சாரிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேயா சரி, ஓகே நான் வந்து இப்போ போயிட்டு வரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாடா. ஸோ இந்த பொங்கல் வீடியோ வச்சு இந்த ப்ரீடிங் வீடியோவை நல்லபடியாக பார்த்து, ஸோ இந்த ப்ரீடிங் வீடியோவில் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சத்தியமாக சொல்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது வந்து தெளிவாகிட்டே அப்படின்னா உடனே ப்ரீடிங் கொடுங்க, எந்த இது யோசிக்கும் செய்யாதீங்க. ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க உங்களை நீங்களே. ஓகே ஸோ ஓகே பாருங்க வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே இப்போ வந்து நம்ம வந்து கோல்டு ஃபிஷில் மேல் அண்ட் ஃபீமேல் ப்ளஸ் ப்ரீடிங் செட்டப் வந்து எப்படி பண்ணலான்னு இந்த கிளிப்பை நீங்கள் பார்த்துருக்கேன். வந்து இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து ஃபீமேல்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே ஆடுங்க என்ன அப்படின்னா, ஸோ என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இதுக்கு சூஸ் பண்ணக்கூடிய ஃபிஷஸ் வந்து எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து ஒரு ட்ரையலுக்காக இந்த மாதிரி லோ ப்ரைஸில் லோ பட்ஜெட்டில் நீங்கள் வந்து இறங்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே வேறே வந்து 40 ருபீஸ் தான் வரும் என் கடையில்னா பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையல் இது வந்து வாங்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேஞ்சோ அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக போகிறவங்களும் போங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஏறவங்க ஏறுங்க. ஒரண்டா கோல்டில் கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக பாருங்க, ஏன்னா நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஏன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ப்ரீடிங்க்கு முன்னாடியே வந்து இந்த ஆர்டிமியா வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ஆர்டிமியா எக்ஸு, ஸோ நான் வந்து இந்த ஆர்டிமியா எக்ஸு என்ன கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் முன்னாடி வாங்கினது 100 கிராம் 1000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் முன்னாடி. ஸோ நான் இது வேனுக்குன்னு என் கொஞ்சம் ஃபுட்டையும் கொட்டி வச்சுருக்கேன், இந்த குப்பையை தான் கொட்டி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இது தான் இப்படி இருந்தது இல்லைங்களேன், நான் அப்போ தான் இப்படி விடுவேன், கம்மியாக எடுப்பேன். ஓகேயா புரியுதா, இல்லைன்னா நான் நிறைய நிறைய எடுத்துப்பேன். ஸோ என் டேதுக்காக வளர்ந்து நானே இதை சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ப்ரீடிங் போடுவேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், அப்புறம் நீங்கள் யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக சரியா. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஏன்ட்டு அவைலபிளாக ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டமாக ஈஸியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சில மேலே ஃபீமேல் மாதிரி இருக்கும், ஃபீமேல் மேல் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வரும் கோல்டு ஃபிஷில். நீங்கள் அந்த கன்ஃபியூஷன்லாம் எடுத்துக்காதீங்க, எது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க ஒரு கிளாரிட்டி கிடச்சிட்டு அப்படின்னா போடுறேன், செக் பண்ணிடுறேன் சரிங்களா. இந்த மாதிரி ஐயோ இது வந்து ஒரு மேலே ஃபீமேலு அதனால போட்டுருங்க, போட்டுட்டு அடுத்து பார்த்துங்க சரிங்களா. ஸோ இதில் ஏற்கனவே குட்டி வேற கிடக்கு. ஸோ இது வந்து ஒன் வீக்கான சைஸ் கிடக்கு இதில் வந்து கோல்டு ஃபிஷில். அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அவங்களாம் நல்லா வளர்ந்துட்டாங்க, நான் அவங்களுக்கு ஆர்டிமியாக தான் ஃபீட் பண்ணிட்டுருக்கேன்.
ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபெமில கண்டுபிடிக்க எப்படி அப்படிங்கறத வந்து பாப்போம் மேல் பார்த்தோம் மேல் பார்த்தா ஃபெமில இருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க போலயே சோ இது எல்லாமே வந்து மேல் சரிங்களா இந்த பக்கம் வந்து பாப்போம் நிறைய மேல் வந்துட்டேன் அந்த சோ மேல் வந்து கண்டுபிடிக்கிறது பாப்போம் எப்படி கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கறது வந்து சொல்ல முடியாது இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி குழம்பி கிடக்கு ஸோ மேலோட வயிறு எப்போவுமே மேலில் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டாக தெரியும் சரிங்களா ஸ்கின்னே வந்து ஹார்டாக தெரியும் அப்புறம் வந்து வயிறு அப்புறம் இந்த ஷேப் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஸோ இதே நான் ஒரு ஃபீமேல வந்து பிடிச்சி பார்ப்போம் வாங்க ஒரு ஃபீமேலுக்கும் ஒரு மேலுக்கும் எந்த அளவு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல ஃபீமேல் ஒன்று எடுக்கிறேன் பாடி ஷேப் பிளஸ் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் சரிங்களா வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும் ஸோ அப்புறம் மேலுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் இன்னும் ஒன்று ஒன்று சொல்லி கொடுக்குறேன் இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி சரசரான்னு இருக்கும் மேலுக்கு வந்து இதுக்கு வந்து தெரியுது லைட்டாக தான் தெரியுது ஸோ இங்கே வந்து சரசரான்னு இருக்கும் சரிங்களா இந்த இடத்த நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் தொடணும் ஸோ அப்புறம் வந்து வயிற்றை மட்டும் பிசுக்கு பார்த்துறாங்க அது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் சரிங்களா ஏன் அப்படின்னா சில வீடியோஸில் வந்து ஹேண்ட் ப்ரீடிங் பண்ணுறதை பார்த்துட்டு சில பேர் வந்து ஃபீமேலோட வயிறை வந்து பிசுக்க ட்ரை பண்ணுவாங்க அது வந்து பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா அது வந்து முட்டையை வந்து உள்ளே இழுத்துடுச்சுன்னா மீன் இறந்துடும் ஸோ அதாவது நீங்கள் பண்ணும்போது அது ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால முட்டையெல்லாம் உள்ளே இழுத்துக்கும் அப்படி இழுத்துக்கும் போது மீன் இறக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அப்படி வந்து பண்ணக்கூடாது இந்த இடத்த வந்து தொட்டு பார்த்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல சரசரான் இருந்தால் மேல் சரசரன் இல்லைன்னா ஃபீமேல் சரிங்களா ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் நல்லா குழகுணம்னு இருக்கும் வலுவலுன்னு இருக்கும் கொஞ்சம் குண்டாக இருக்கும் ஸோ இது வந்து நான் பேசிக்காக சொல்லி தரேன் ஸோ இதை மாதிரி ட்ரையல் பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த மாதிரி போடுங்க நல்லபடியாக வரும் ஸோ இது வந்து ஒரு ஃபீமேல் இந்த இதெல்லாம் நான் போன வாட்டி நான் போட்டது ஓ ஓகே ஸோ இவங்கெல்லாம் நல்ல ஒரு ஃபீமேலுங்க நல்ல ஒரு இது வந்து மேலும் ஸோ அப்புறம் வந்து இன்னொரு ஒரு மேலுக்கான ஐடென்டிஃபிகேஷன் சொல்லி தரேன் இதோட உங்களுக்கு பெரிய சைஸ் கிடச்சிதுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இந்த நிமிஷத்தில் அந்த மாதிரி இருக்கும் சில மேல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல வந்து ஒயிட் ஸ்பாட் வந்து தெரியும் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால சுத்தமாக தெரிய மாட்டேங்குது ஸோ எந்த இடத்துல நான் சொல்லித்தரேன் கரெக்டாக ஸோ இந்த இடத்துல வந்து ஒயிட் ஸ்பாட் வந்து தெரியும் ஸோ அது வந்து ஒரு மேல் ஸோ நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் நான் சொன்ன ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு ஸோ நிறைய குழப்பம்லாம் பண்ணாதீங்க ஸோ நான் மேட்ச் ஆகிடுச்சுன்னா சடங்கு போட்டு அப்படின்னு யோசிக்க யோசிக்காங்க ஓகே நினைக்கிறேன் இன்னும் நீங்கள் நல்ல டீப்பாக கற்றுக்கலாம் இதில் பட் ஆனால் நான் இந்த வீடியோவில் அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் மோஸ்ட்டாக நான் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு மோஸ்ட்டாக சொல்லிட்டேன் இதை வந்து நீங்கள் எப்படி கஷ்டப்படுவீங்கன்னா ஒரு அக்வாரியத்தில் மீன் தொட்டிக்குள்ளே போட்டிருப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் கஷ்டப்படுவீங்க பட் இருந்தாலும் அந்த சைடு விங்ஸை வச்சு கொஞ்சம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஏன்னா அந்த சைடு விங்ஸ் தான் உங்களுக்கு வந்து அக்வாரியத்தில் பார்க்கும்போது ஈஸியாக தெரியும் ஸோ அதனால சரசரான் இருக்கும் மேலுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒயிட் ஸ்பாட் வரும் அது வந்து ப்ளீடிங்க்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் சில இதுக்கு வராமல் இருக்கும் அது வந்து ரெடி ஆகன்னு அர்த்தம் நீங்கள் போட்டிங்கன்னா ரெடி ஆகும் ஓகே இப்போ வந்து ஆக்டிவேட்
ஃபீமேல் வந்து கொஞ்சம் பெருசாக கிடச்சா வாங்கிக்கோங்க. இதெல்லாம் போன வாட்டி நான் போட்டேன் போட்டோ எடுத்தது. இந்த இதுக்கான பேட்ச்ல உள்ளதெல்லாம் நடக்கும் புரிச்சு வச்சிருந்தேன். மூணு கட்டி செய்யணும். ஒரு ஃபீமேல் ஒன்று வேணும். அது பல்கியா எவனாவது இருக்கீங்களா? ஸோ ஓகே, ஸோ வீடியோட எட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்படின்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். நன்றி.